பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஷோக்காக நம்ம ஆரம்பிச்சிடலாமா கண்டிப்பா அனைவருக்கும் நேர்களை புது காலை வணக்கம்

சோராம இப்ப நம்ம ஒரு எக்ஸைட்டிங்கா ஒரு சன் ஃபேக்ட் பார்க்க போறோம் பா எவ்வளவு சிரிப்பு வாய் ஃபுல்லா பல்லுங்க ஓகேயா एक्चुअली வந்து நம்ம எர்த்க்கு இருக்க மாதிரி சன்க்கு வந்து नॉर्थ போல் சவுத் போல் இருக்கு இல்லையா சோ அது கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம எர்த்ல இருந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் அமைச்சிருக்காங்க எது அந்த नॉर्थ போல் சவுத் போல் இருக்கு அப்படி ஆமா இருக்கு அந்த பிளான் அந்த ஸ்டார்க்கும் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம எர்த்ல இருந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அமைச்சிருக்காங்க அது பேர் வந்து ஒலிசிஸ் ஓகே சூப்பரா சூரியனை பத்தி எப்பவே நம்ம கேச்சில ஒரு ஃபேக்ட் சொல்லுவோம் அதே மாதிரி இன்னைக்கு சொல்லிருக்கீங்க இதை தொடர்ந்து இன்றே சூரியனை பாக்கறதுக்கு நேரா வந்துச்சு பாத்துறலாமா கண்டிப்பா இது சூரியோதயம் இன்று, பதினைந்து சனிக்கிழமை வருடம் ஐப்பசி மாதம் தேதி இன்று ராகுகாலம் காலை ஒன்பது பகல் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை குடிகன் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை திதி பகல் பதினொன்று இருபத்தி ஐந்து வரை சதுர்த்தி பிறகு பஞ்சமி மிருகசீரிஷம் நட்சத்திரம் நல்ல நேரம் என்னும் சுபவோரைகள் மூன்று மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை சித்த யோகம் கூடிய சுபதினம் இன்று காலை ஒன்பது இருபத்தி ஒன்பது முதல் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் சந்திரி இப்போ பொதுவாக கடவுள் அப்படின்றவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு பிலீஃப் இருக்கு இல்லையா உங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் அப்படின்னா என்ன டெஃபினேஷன் கொடுப்பீங்க என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோயில் போய் ஒரு சிலையை கும்புறது ஒரு சூப்பர் பவர் நம்மளையும் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீமான பவர் அப்படின்றது தான் என்னோட டெஃபினேஷன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கடவுள் அப்படின்னா எனக்கு வந்து சிலை வழிபாட்டில் வந்து பெருசாக நம்பிக்கை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் உருவமே இல்லாத தான் கடவுள் அப்படின்னு நான் சொல்கிறேன் இறை சக்தி நம்ம இயற்கை அது மாதிரி நிறைய விஷயம் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அதே மாதிரி அந்த வார்த்தை கடவுள் இருக்கு இல்லையா கடவுள் வந்து கடவுள் ஸோ நிறைய சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆசாபாசெல்லாம் திறந்து அவங்க வந்து நிறைய தியானம்லாம் பண்ணுவாங்க அவங்க வந்து அவங்களோட ஆன்மாவை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்பாங்க அவங்க ஆன்மாவை புரிஞ்சுக்கிட்டாலே அவங்க வந்து இறை சக்தி வந்து நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ பேசிக்காக கடவுள்ன்றது அந்த பவர் வந்து நமக்கு நமக்குள்ளே இருக்கு அப்படின்னு தான் ஓகே நமக்குள்ளே இருக்கிற ஒரு சக்தி தான் கடவுள் அப்படின்னு சொல்ல வரீங்க ஓகே ரொம்ப சூப்பரான விஷயம் சோ இதே மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு செக்மெண்ட் தான் அடுத்ததா வரப்போது அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அபிராமி அந்த ஒரு பாடல் மற்றும் அதோட விளக்கத்தோட இலக்கிய மிகம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் காத்துட்டு இருக்காரு பார்த்துலாமா இது அபிராமி அந்தாதி ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களிலே மிக அருமையான தலைப்புடைய உடல் பற்று நீங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு கூடிய பாடல் சுடரும் கலைமதி துன்றும் ஜடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சைக்குடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போதிருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குறம்பையிலே என்ற பாடல் இறைவனும் இறைவியும் எப்படி இருக்கிறார்கள் எப்படி ஒன்றாக போயிருக்கிறார்கள் என்ற மிக அருமையான பாடல் இந்த பாடல் சுடரும் கலைமதி துன்றும் முடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சைக்குடி தமிழில் இருக்கக்கூடிய உறவுமுறை வார்த்தைகள் இருக்கிறதே அதில் ஆங்கிலத்திலே கூட அப்படி வார்த்தை செழுமைகள் கிடையாது எந்த உறவை நாம் சொல்ல முயற்சி பண்ணினாலும் கூட அவரை கசின் என்றுதான் நாம் சொல்ல முடியும் ஆனால் தமிழிலே தான் ஒவ்வொரு உறவிற்குமாக தனித்தனி வார்த்தைகள் இருக்கிறது அண்ணனுக்கு தனி வார்த்தை தம்பிக்கு தனி வார்த்தை என்று இருக்கிறது உறவுகளை சொல்லுகிற பொழுது உடன் பிறந்தாரிலே அண்ணன் தம்பி அக்காள் தங்கை கொழுணன் என்று சொன்னால் கணவன் என்று பொருள் கொழுந்தன் என்று சொன்னால் கணவனோடு உடன் பிறந்தவன் என்று பொருள் கொழுனன் என்ற வார்த்தை எப்படி வந்தது என்று சொன்னால் ஒரு குடி பற்றி படருவதற்கு இடம் தரக்கூடியவன் என்று பொருள் கொழுனன் இறைவன் எப்படி இருக்கிறான் மிக அருமையான பச்சை மலையாக எம்பெருமான் இருக்கிறான் அவனுடைய சடை முடி இருக்கிறதே அந்த சடை முடி ஒரு மலை போல இருக்கிறது மலைபோலே இருக்கக்கூடிய அந்த சடை முடியிலே உச்சியிலே என்ன தெரிகிறது என்ன தோன்றுகிறது என்று கேட்டால் அந்த பிறை சந்திரன் தோன்றுகிறது நீங்கள் மூன்றாம் பிறை அல்லது நான்காம் பிறை ஐந்தாம் பிறை வரைக்கும் பார்க்கலாம் ஒரு மலைப்பகுதியிலே நீங்கள் இருந்தால் அது மாலை நேரத்திலே ஐந்தரை ஆறு மணிக்கு உதித்து எட்டு மணி எட்டரை மணிக்குள்ளாக அது மறைந்து போய்விடும் அப்படி அந்த மூன்றாம் பிறை நான்காம் பிறை பார்க்கிற பொழுது அந்த மலை முகட்டிலே இறைவனுடைய திருமுடி மேலே இருக்கக்கூடிய அழகான காட்சி நீங்கள் தரிசனம் செய்யலாம் இறைவன் திருமுடியில் இருக்கக்கூடிய அந்த சந்திரனை பார்க்கிறார் அந்த மலையை பார்க்கிறார் அந்த மலையிலே தேவி எப்படி இருக்கிறாளாம் ஒரு குடி போலே படர்ந்து இருக்கிறாளாம் குழுனன் என்ற வார்த்தை கொழுந்தன் என்று சொன்னால் கணவனோடு உடன் பிறந்தவன் கொழுந்தனார் கொழுந்தியாள் என்று சொல்லுகிறோமே கொழுந்து என்று சொன்னால் இப்பொழுது ஃப்ரெஷ் இப்பொழுது தோன்றியது கணவன் முன் கணவன் தோன்றிவிட்டான் அவனுக்கு பின்னாலே தோன்றுவது கொழுந்து என்று சொல்லுகிறோமேலே ஒரு செடியிலே கொழுந்து அப்படி தமிழிலே அத்தனை அத்தனை அருமையான வார்த்தை செழுமைகள் இருக்கிறது ஒரு செடியிலே இப்பொழுது இப்பொழுதுதான் ஒரு இலை முளைக்கிறது அல்லது இலை வருகிறது என்று சொன்னால் அதற்கு துளிர் என்று பெயர் அது வந்து கொஞ்சம் வெளியிலே வந்துவிட்டால் அதற்கு தளிர் என்று பெயர் ஒரு வீட்டிலே பிறந்த பெண்ணுக்கு அந்த பெண் இருக்கிறவளை கணவனோடு கூட பிறந்த பெண் அவளை நாத்தனார் என்று நாம் அழைக்கிறோம் நாத்தனார் என்று சொன்னால் நாத்து அன்னார் என்று பொருள் வயலிலே நாற்று இருக்கிறதே அதை எடுத்து இன்னொரு இடத்திலே நாம் நட்டு விடுவோம் நாற்று நட்டு இருக்கக்கூடிய அதே வயலிலே விளைச்சலை செய்வதில்லை ஒரு இடத்திலே நாற்று வளர்ப்போம் அதற்கு நாற்றங்கால் என்று பெயர் அந்த நாற்றை பிடுங்கி வேறொரு இடத்திலே நடுவோம் அதுபோல இந்த பெண் இந்த வீட்டிலே பிறந்திருக்கிறாள் இங்கே இருக்கிறவள் இன்னொரு இடத்திற்கு வாழப்போகிறாள் என்ற தன்மையினாலே நாத்தனார் என்று நம்முடைய பெரியவர்கள் பெயர் வைத்திருக்கிறாள் ஒவ்வொன்றும் தமிழிலே வார்த்தை செழுமைகள் அதுபோலே கொழுநன் இங்கே சொல்லுகிறார் அபினாமிப்பட்ட சுடரும் கலைமதி துன்றும் சடை குன்றில் அந்த குன்று இருக்கிறதே குன்று போலே இறைவன் இருக்கிறானே அந்த குன்றிலே சந்திரன் மிக அழகாக இருக்கிறான் அதிலே தேவி எப்படி இருக்கிறாளாம் குன்றில் ஒன்றி படரும் பரிமளப்பச்சை கொடியாக இருக்கிறாள் பரிமளப் பச்சை என்று சொன்னால் மிகுந்த ந நறுவணம் மிக்க வாசனை மிக்க அந்த மலர் அந்த வாசனை மிக்க மலர்களை உடைய கொடி அப்படிப்பட்ட அருமையான கொடி முன்னாலே நாம் ஒரு பாடலை பார்த்தோம் இறைவனும் இறைவியும் எப்படி இருக்கிறாள் என்று சொன்னால் சொல்லும் பொருளும் என நடமாடும் நின் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடி என்று பார்த்தோம் இறைவனோடு இறைவனாக பிணைந்து பின்னி பிணைந்து அந்த இறைவன் என்று சொல்லக்கூடிய அருமையான அந்த கொம்பிலே தேவி கொடி போலே படர்ந்து இருக்கிறாள் என்று பார்த்தோம் மிக எளிதாக அன்பினை செலுத்துவதிலே மிக்க வல்லவர்கள் பெண்கள் பெண்களுடைய அன்பு இருக்கிறதே அந்த அன்பை பெற்றுக்கொள்வதற்கு நல்ல ஒரு மனிதனாக இருந்தால் அந்த அன்பை முறைப்படியாக அவன் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான் அவர்கள் அன்பை செலுத்துவதற்கு எந்த சூழலிலும் தயாராக இருக்கிறார்கள் அந்த அன்பை முறைப்படியாக முறையாக ஒரு கணவனாலை பெற்று அவர்கள் இருவரும் அன்பாக காதல் இருவர் கருத்து ஒருமித்து என்று சொல்வார் அவள் பிராட்டி சுடரும் கலைமதி துன்ஞ்சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து அப்படி இறைவனும் இறைவியுமாக சேர்ந்து இருக்கக்கூடிய அருமையான காட்சி இருக்கிறதே அந்த அர்த்தநாரீஸ்வர கோலம் என்று சொல்லுவார்களே இன்னும் சொல்லப்போனால் இருவரும் ஒன்றாக இருக்கக்கூடிய திகழ்ந்து இருக்கக்கூடிய அருமையான அந்த சூழல் வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலம் என்று சொல்லுவார் ஒரு இடத்திலே இரண்டு பேரும் ஒருவராக சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கோலம் பஞ்சமூர்த்தி புறப்பாட்டிலே சோமாஸ்கந்தர் என்று ஒரு அருமையான மூர்த்தம் உண்டு விநாயக பெருமான் சுப்பிரமணியர் சோமாஸ்கந்தர் தனி அம்பிகை சண்டிகேஸ்வரர் இந்த ஐந்து மூர்த்தங்களும் வெளியிலே வரக்கூடிய புறப்பாட்டிற்கு பஞ்சமூர்த்திகள் திருவுலா என்று சொல்வார்கள் அதிலே சோமாஸ்கந்தர் என்று பார்க்கிற பொழுது சுவாமியோடு சேர்ந்து அம்பாள் இருப்பாள் அவளுக்கு பிரியாவிடை என்று பெயர் அப்படி பிரியாவிடையாக தேவி கூடவே என்னாலும் சேர்ந்து இருக்கிறாள் இல்லையா அப்படித்தான் இங்கே பற்றி படர்ந்து கும்பாக அந்த கும்பிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடியாக தேவி இருக்கிறாள் அப்படி கொம்பிலே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அந்த கொடியாக இருக்கக்கூடிய தேவியை என்னுடைய இதயத்திலே நான் பதித்து வைத்து கொண்டேன் ஒரு தங்கம் இருக்கிறது என்று சொன்னால் அதை உருக்கினால் தான் என்ன செய்யலாம் அதிலே ஒரு கல்லை பதிக்கலாம் தங்கத்திலே வெறும் தங்கக்கட்டையிலே கொண்டு போய் எதையும் நாம் பதித்து வைக்க முடியாது அதை என்ன செய்ய வேண்டும் முறுக்கி பக்குவமாக்கி ஒரு கல்லை கொண்டே அதில் பதித்து வைக்கலாம் ஒரு மோதிரம் செய்கிறார் என்று சொன்ன வைர மோதிரம் செய்கிறார்கள் நவரத்தன மோதிரம் செய்கிறார்கள் என்று சொன்னால் என்ன செய்வார்கள் அந்த தங்கத்தை உரிய முறையிலே அதை பக்குவப்படுத்தி அந்த கல்லை அதுக்குள்ளே பதிக்கக்கூடிய அளவிற்கு அதனை பக்குவம் செய்து வைத்திருப்பார்கள் அப்படி பராசக்தியினுடைய நெஞ்சிலே நான் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மனம் எப்படி இருக்கிறது கரடுமுரடாக இருந்தால் எதற்குள்ளாக நான் பக்தி பயிரை செய்ய முடியாது எதற்குள்ளாக பராசக்தியை பதித்து வைத்துக் கொள்ள முடியாது என் மனம் எப்படி இருக்கிறது கரடுமுருடாக இருக்கிறதே இந்த கரடுமுருடான இந்த மனத்தை பக்குவமாக்கி இழக்கி பக்தி பண்ணக்கூடிய அளவிற்கு நீ என்ன செய்ய வேண்டும் பக்குவமாக்கி தர வேண்டும் இதற்குள்ளே அழுக்கு இருக்கிறது இதை துடைத்து எரிய வேண்டும் ஆகினாலே தான் ஒரு பாடலில் சொல்லுவார் நெஞ்சத்த அழுக்கை எல்லாம் அருள் அருப்புணலால் துடைத்தனை என்று சொல்லுவார் இந்த அழுக்கை எல்லாம் துடைத்த பிறகு இந்த மனம் எப்படி இருக்கிறது கல் போலே இருக்கிறது கல்லா மனத்து கடைப்பட்ட நாயனை வல்லாளன் தென்னன் எம்பெருமான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி என்று சொல்லுவார் மாணிக்க வாசுகர் நெஞ்சக்கன கல்லும் நெகிழ்ந்து உருக என்று சொல்வார் கந்தரன் பகுதியில் அருணகிரிநாதர் இந்த கல் போலே இருக்கிறதே கல்லுருகும் வலிய பராய் கரடுருகும் எந்த உள்ளுருகும் வகை அறியேன் என் செய்யேன் ஓதினேனே என்று கேட்பார் தாயுமானவர் இந்த உள்ளம் தான் அதற்குள்ளாக இறைவனை பதித்து வைக்க முடியும் இந்த உள்ளம் எப்பொழுது உருகும் இந்த உள்ளத்திலே அன்பு இருந்தால் இந்த உள்ளம் நெகிழும் இந்த உள் உள்ளத்திலே பக்தி இருந்தால் இந்த உள்ளம் அப்படியே பதிக்கக்கூடிய அளவிற்கு பக்குவமான அளவிலே நிற்கும் இந்த அன்பினை இந்த உள்ளம் எப்பொழுது கற்றுக்கொள்ளும் எப்பொழுது இறைவன் அன்பு வடிவானவன் என்ற அறிவு நமக்கு வருகிறதோ அன்றைக்கு இந்த உள்ளம் அன்பு வயமாக மாறிப்போகும் அன்பு வயப்பட்டு நிற்கும் திருமூல சொல்வார் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலாதார் அன்பே சிவமாவது ஆவரும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆவரும் அறிந்தபின் பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பார் என்று சொல்லுவார் அன்பு வேறு பராசக்தி வேறு இல்லை அன்புதான் அவளாக முழுமையாக இருக்கிறாள் அன்பு செலுத்திய அனைவரும் வாழ்வோம் அன்பின் வடிவமாய் அன்னையை துதிப்போம் அன்புதானே அகிலங்கள் எல்லாம் அன்பின் வடிவமே பெரிய என்று பெரிய அஷ்டகம் பாடும் அன்பின் வடிவமாக தேவி இருப்பதனாலே இந்த உள்ளம் அன்பின் வடிவமாக இருந்தால் என்ன ஆகும் இந்த உள்ளம் பக்குவப்பட்டு நிற்கும் இந்த உள்ளம் பக்குவப்பட்டு இருந்தால் அதற்குள்ளாக கொண்டு வந்து யாரை பதியன் போடலாம் யாரை பதித்து வைக்கலாம் என்று சொன்னால் பராசக்தி பதித்து வைக்கலாம் நெஞ்சில் பதித்து என்று சொல்லுகிறார் நெஞ்சத்துக்குள்ளாக கொண்டு வந்து அவளை நான் பதித்து வைத்துக் கொள்ளுகிறேன் பதித்து வைத்து கொண்டால் என்ன ஆகும் இந்த உலகத்திலே பராசக்தியினுடைய பெருங்கருனை பதித்து வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நான் பக்குவமாகி ஞானவனாகி அவளுடைய திருவருளை முழுமையாக பெறுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று பொருள் வழிபாடு கோவில்கள் ஆராதனைகள் அர்ச்சனைகள் புறச்சடங்குகள் இவையெல்லாம் பராசக்தியினுடைய பகுதியிலே கொண்டு போய் நம்மளை சேர்க்கும் அவளுடைய திருவடிக்கு அருகிலே கொண்டு போய் நிறுத்தும் அது நிறுத்திவிடுவதோடு அதனுடைய கடமை முடிந்து போனது ஆனால் அதை கடந்த ஒரு விஷயம் இருக்கிறது என்ன இருக்கிற என்று கேட்டால் இந்த உள்ளம் நலமடைய வேண்டும் இந்த உள்ளம் தூய்மையாக வேண்டும் இந்த உள்ளம் உருக வேண்டும் இந்த உள்ளம் பக்தி வயப்பட வேண்டும் இந்த உள்ளம் பக்தி வயப்பட்டு தூய்மையாகி இந்த உள்ளம் பக்குவப்பட்டது என்று சொன்னால் இந்த உள்ளத்திலே இறைவன் நாமத்தை சொல்லுகிற பொழுதே கண்களிலே இருந்து நீர் கசியும் அதுதான் பக்தியினுடைய அடிப்படை அடையாளம் பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லுவார் எவனுக்கு இறைவன் நாமத்தை சொன்ன உடனே கண்களிலே இருந்து கண்ணீர் பெறுகிறதோ அதுவே அவனதுக்கு கடைசி பிறவு என்று சொல்லுவார் அப்படி இந்த உள்ளத்திலே பராசக்தியை நான் பதித்து வைத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் அபிராமிப்பட்டார் அப்படி பதித்து வைத்துக் கொள்வதற்கு இயல்பாக அவருடைய உள்ளம் இருந்தது நம்முடைய உள்ளமும் அப்படி பக்குவமாகும் என்று சொன்னால் நாமும் பராசக்தியை நம்முடைய இதயத்துக்குள்ளாக பதித்து வைத்துக் கொள்ளலாம் எப்படி இருவரும் ஒருவராக சேர்ந்து இருக்கக்கூடிய சிவமும் சக்தியும் இணைந்திருக்கக்கூடிய சுடரும் கலைமதி துன்றஞ்சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் வழிமள பச்சை கொடியை பதித்து என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே அவளை நான் பதித்து வைத்துக் கொள்கிறேன் வருந்தா வகை என் தாமரையினுள் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக என்று ஒரு இடத்திலே சொல்லுகிறார் குன்றைவார் வார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி புந்தியன்னாலும் பொருந்துகவே என்று ஒரு இடத்திலே கேட்கிறார் அதுபோலேதான் இந்த இடத்திலே சொல்லுகிறார் பதித்து வைத்துக் கொண்டால் பதித்து வைத்துக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பேறு பெற்றவனாக இருக்கிறேன் அப்படி நான் பதித்து வைத்திருக்கிறேன் தேவி என்று சொல்லுகிறார் சுடரும் கலைமதி துன்றும் ஜடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவித்து இமைப்போதிருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் குழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே அப்படி பதித்து வைத்துக் கொண்டால் என்ன நமக்கு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய மிக அருமையான பகுதிதான் இந்த பாடலுடைய பின்பகுதி நன்றி வணக்கம் ராம் உங்களை பொறுத்த வரைக்கும் யார் உலகத்திலே வந்து ரொம்ப அமைதியா இருக்கக்கூடியவங்க அதாவது கல்யாணமான ஆண்மகன்கள் எல்லாமே வந்து ரொம்ப அமைதியா இருக்கக்கூடியவங்க நான் ஃபீல் பண்றேன் கல்யாணமே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் சரி அமைதியே இல்லாதவங்க அதுவும் அவங்கதான் அதுவும் அவங்கதான் டார்ச்சரும் மனைவிமார்கள் சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு அவங்க வந்து பதிலே பேசாம அமைதியா இருக்காங்க அதே மாதிரி அவங்க கொடுக்குற டார்ச்சர்ல வந்து வாழ்க்கையில அமைதியே இல்லாம இருக்காங்க சோ ரெண்டுமே அவங்கதான் ஓகே இந்த கவுண்டர் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் உண்மையிலேயே வந்து கேட்டேன் யாரு வந்து அமைதியே இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன் தெரியலையே நீங்களே சொல்லுங்களேன் ஆக்சுவலி வந்து ரொம்ப மணி மைண்டடாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு ரொம்ப பதட்டமாகவே இருப்பாங்க ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருப்பாங்க அடுத்து வந்து சம்பாதிக்கணும் அடுத்து வந்து இந்த மணி இந்த காசை வச்சு இது பண்ணணும் நான் அவங்களுக்கு நிறையா ஆசைகள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களாக இருக்கும் போது அவங்களுக்கு அமைதியே இருக்காது வாழ்க்கை நம்ம தேவைக்கு வந்து மணி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் தேவைக்கு அதிகமாக யோசிக்க கூடாது அதுதான் சொல்லுவாங்க என்னதான் வந்து தேவைகள் வந்து மீட் பண்ணுற அளவுக்கு வந்து காசு இருந்தால் போதும் அதை மீறி நம்ம மணி மணின்னு ஓடக்கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா சூப்பராக ஒரு தத்துவம் சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி கீதியில் உள்ள ஒரு சில அறிய

எளிமையான முறையில் நாம் அனுபவிச்சு வரும் அந்த யோகங்கிறது என்ன எப்படி இப்படி ஆசனம் என்னென்ன சமாச்சாரம் அதில் உணவு கட்டுப்பாடு என்ன விசேஷம் தூக்கம் என்ன கடமை கடமைன்னு சொல்லக்கூடிய அதில் என்ன விசேஷம் இவ்வளவு சொல்லிட்டு அந்த சுவாமி பரவாசுதேவன் அங்கே அழகாக இன்னொரு வார்த்தை சொல்கிறார் இப்படி யோக நிலையில் உயர்ந்த நிலை அடைந்தவன் எல்லாவற்றிலும் தன்னை பார்ப்பான் தன்னில் எல்லாவற்றையும் பார்ப்பான் நிதானமாக நிறுத்தி சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் எல்லாவற்றிலும் தன்னை பார்ப்பது தன்னில் எல்லாவற்றையும் பார்ப்பது இன்னும் சொல்ல போனால் என்னன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருந்தால் கூட இன்றைக்கி நாம் இருக்கிறது இதுதானே இல்லை நாம் இருக்கிறது இதுதான் ஆனால் கிருஷ்ணன் கீதையில் சொன்னதாக அந்த இதில் இல்லை அப்படி நாம் பண்ணலை எல்லாவற்றிலும் தன்னை பார்ப்பது அவ யோக மகா பிரம்மனிஷ்டர் அவர் நாம் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எல்லாத்துலேயும் நம்மளை தான் பார்க்குறோம் என்ன இந்த கேமரா நான் இருக்கேன் இதில் எடுத்துன்னு போகலாம் இல்லை வீட்டுக்கு ஆஹா இது நான் இருக்க எப்படியான இது இன்னைக்கு வீட்டில் கொடி போட்டணும் அதனால எல்லாத்தையும் எ நம்மள்தான் நமக்காக பார்த்துட்டு இருக்கோம் அதே நேரத்தில் நம்மில் எல்லாவற்றையும் பார்ப்பது இப்போ எல்லாத்தையும் நமக்காகன்னு பார்த்தாச்சு ஏதோ கொஞ்சம் இப்போ வாங்குவோம் தனக்குள் எல்லாவற்றையும் பார்ப்பதுங்கிறது இன்றைக்கி எல்லோரும் மாட்டின்றி சிக்கி திண்டாடுறது இதில் தான் நமக்குள்ளே எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம் எனக்கு தெரியாதே கிடையாது சார் ஆகாயத்துக்கு கீழே பூமிக்கு மேலே என்னென்ன உண்டோ எனக்கு தான் எல்லாம் தெரியும் மாட்டிக்கிறோமே மாட்டின்ட்டோமா தன்னில் எல்லாவற்றையும் பார்ப்பது என்றால் எனக்கு என்னென்ன தெரியுமோ எனக்கு தெரிஞ்சது அடுத்தவனுக்கு தெரியாத அவன் முட்டாள் இவன் பிரயோஜனப்படலையே மாட்டிக்கிறோமே எல்லாரும் ஒன்றும் எல்லாம் எனக்காகங்கிறது இன்னொன்னும் எனக்கு தெரியாது கிடையவே கிடையாது இப்படி மாட்டின்ட்டுருக்கோமோ இல்லையா இதைத்தான் அழகாக அங்கே பிரம்மனிஷ்ணர்களை சொல்லும் பொழுது பரவாசு தேவனுடைய வாக்கு எல்லாவற்றிலும் தன்னை பார்ப்பது வல்லனாரா ஐயா என்னையா பண்ணுற இந்த பூமி கண்ணனுடைய காலமாவது நீங்கள் ஏதாவது யுகங்களே முன்னால் சொல்லிவிடுவோம் சார் அது கிருஷ்ணன் சார் துவாபர யுகம் சார் இப்போ கலியுகம் நடக்கிறது சார் ஆனால் அடுத்த வரல ஏமாத்துறது விட்டுருங்கோ நம்மளை நாமே ஏமாற்றிக்கிறதுல இனிமேல் செகண்ட் பர்சனே கிடையாது அதுவும் துவாபர யுகம் சார் இது கலியுகத்தில் இப்படி தான் சார் இருக்கும் உண்மை துவாபர யுகத்தில் எல்லோரும் காது வழியாக சாப்பிட்டுருந்தா கலியுகத்தில் நம்ம மட்டும்தான் வாய் வழியாக சாப்பாடு சாப்பிட்றோம் ஒத்துப்போமா எவ்வளவு டெக்னிக்கலாக நம்ம சால் ஜாப் வச்சுட்டுருக்கோம் ஐயோ ஏய்யப்பா பயமாக இருக்குது நினச்சாலே தெரியறதா வள்ளலார் அழுதார் வாடி இப்போ இருந்தவர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன் ஆகா ஆகா என்ன பூமி அது எங்கே பார்க்க முடியுமா இப்படி நீங்கள் சொல்லுங்க மரங்களை வெட்டி ம சாரி மன்னிச்சுக்கோங்க மரங்களை வெட்டின்னு சொல்லிவிட்டேன் வயல்களையே அழித்து டெமாலிஷ் பண்ணி வயலில் தானியம் விளைஞ்சது போக கட்டடங்கள் விளைஞ்சுட்டுருக்கு நாளைக்கு பசிக்கிறதுன்னா ரெண்டு கட்டடத்துலேருந்து செங்கல்ல உடச்சி தின்னோன்னா பசி பசி போடும் மரங்களை இதோ வயல்வெளிகளை எல்லாத்தையும் ஒன்று பண்ணிட்டோமே இப்படிப்பட்ட நம்மால் வள்ளல்லார் மாதிரி ஒத்தர் இருந்தாருங்கிறதே நம்ப முடியாது இந்த பூமியில் இருந்தவர் வாடிய பயிரை கண்டபோதி எல்லாம் யோ இவருக்கு அதுக்கு என்னையா தொடர்பு தெருவில் போகிறவர் திரும்பி பார்க்குறார் ஒரு செடி பார்த்தா வாடி கிடக்கு இவர் துடிக்கிறார் இவர் வேணுமோ வாடுற மாதிரி அப்போனா என்ன அர்த்தம் எல்லாவற்றிலும் தன்னை பார்ப்பது அதுக்கு என்ன அர்த்தம் அது அடுத்தவர்களுடைய சுகங்கள் என்னுடைய அதை அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இல்லை துக்கமும் என்னுடையது ஒரு ஓரறிவு உள்ள ஜீவராசி ஜெகதீஷ் சந்திரபோஸ் சொல்லியிருக்கார் விஞ்ஞானம் செடி குடிகளுக்கெல்லாம் ஓரறிவு தொல்காப்பியம் சொல்கிறது எல்லாம் ரைட்டு யார் இல்லைன்னு மறுத்தா ஆனால் வள்ளலாருக்கு இருந்த அந்த தெளிவு ஞானம் எண்ணம் சிந்தனை கருத்து என்ன சொல்லிக்கோங்க சொல்லியிருக்கோங்க ஒரு ஓரறிவு உள்ள உயிர் ஒன்று வாடின பொழுது தான் வாடியதை போல உணர்ந்தாரே இந்த ஒரு எண்ணம் பொறுமையா வள்ளலாருடைய அந்த வாக்கு கண்ணனுடைய அந்த வாக்கு அது ஒன்று போருமே இது ஏன் சார் இவ்வளோ நிறுத்தமாக சொல்கிறேன்னு கேட்காதீங்க பல குடும்பங்களில் இன்றைக்கி நான் படித்த ஆ இதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த அம்மா எண்பதாயிரம் சம்பாதிக்குது அவர் கூட ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்கிறார் எண்பத்தஞ்சாயிரம் ஆ காசு பண்ணதுக்கு பஞ்சமே இல்லை செல்ஃபோன் அந்த ஃபோன் இந்த ஃபோனு பக்கத்து எல்லாம் இருக்குது நிம்மதிங்கிறது அதான் எங்கேன்னு தேடிகிட்டு இருக்காங்க ஐபேட்லையும் டிவிலையும் வெளியிலேயும் வாசல்லையும் போச்சே சார் ஆ எவ்வுயிரும் இருக்கும் இரு போல் எண்ணி பேதமுறாது வள்ளலார் வாக்கு தாய்மான சுவாமிகள் எல்லோரும் இன்புற்று வாழ நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்று அறியேன் பராபரம் ரெண்டாவதே தெரியாதுங்கிறார் அவர் தாய்மான சுவாமிகள் பாட்டு கிரேட் மென் திங்க் அலைக் ஆங்கிலேயன் பிற்பாடு சொன்னதை இங்கே சமஸ்கிருதத்திலும் நம் தமிழிலும் அள்ளி கொட்டிவிட்டு போயிருக்கிறார்கள் அதைத்தான் இங்கே அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம் எல்லாவற்றிலும் தன்னை பார்ப்பது இந்த வள்ளலார் சொல்லிட்டேனே தண்ணில் எல்லாவற்றையும் பார்ப்பதுங்கிறது முதல்ல ஒன்று சொல்லிட்டேன் எளிமையாக உதாரணம் இப்போ தண்ணில் எல்லாவற்றையும் பார்ப்பது அதே வள்ளல்லாருக்கு இது எப்படி சேர்க்கறது ஒன்றும் கஷ்டமே இல்லை வள்ளல்லார் சுவாமிகள் இந்த திருவெற்றியூர் நிதானமாக நிறுத்தி சொல்லியிருக்கேன் நான் திருவெற்றியூருங்கிறது ராமநாதபுரம் பக்கத்தில் அங்க திருவொற்றியூருங்கிறது மெட்ராஸ்ல ஆதிபுரியம்பா புரியும்பா சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருக்கல்யாணம் நடந்த இடம் அங்கே இவர் போயின்ட்டு இருப்பார் வள்ளலார் போனபோது அங்கே ஒரு சத் சன்னியாசி உன் மாபெரும் ஞானி துறவி அவர் யா அந்த தெருவில் திண்ணலை படுத்துக்கிண்டு நாய் போகுது பார் கழுது போகுது பார் என்ன எதுக்கு தூக்கம் வருது போகுது பார் பண்ணி போகுது பாரு இப்படியே சொல்லிகிட்டு இருப்பார் இதே வள்ளல்லாறு போகும்பொழுது இந்த அக இந்த பிரம்மெல்லாம் இருக்காது தெளிவு பளிச்சுன்னு எழுந்து நின்று இதோ ஒரு மனிதன் போகின்றான் சரி என்ன என்ப இப்ப தெரியறதா தன்னில் எல்லாவற்றையும் பார்ப்பது அடங்கி இருக்கிறது அத்தான சார் விசேஷம் அப்படிப்பட்ட ஒரு உள்ள ஒருவன் அவன் பிரம்மனிஷ்டன் அந்த ஒன்றையே அழுத்தி பிடித்து கொண்டிருக்கின்றவன் எல்லாமாக நான் இருப்பேன் என்பதை உணர்ந்தவன் இன்னைக்கு ரொம்ப அவசர தேவை இது உள்ளது ஒன்று தான் சார் ஓ சுவாமி ஏன் சுவாமின்னு போட்டு சண்டை போட்டானாக்கா இது அதை எவ்வளோ வாய் விட்டு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது கூச்சமாக இருக்குது ஜாதி சண்டையும் மதச்சண்டையும் வரலாமா ஐயா ஏகமேவம் அத்விதியம் பிரம்மம் வேதம் சொல்கிறது பட்னத்தார் ஒன்றென்று இரு தெய்வம் உண்டென்று இரு ராமேஸ்வரம் பிரமகம் சார் இதெல்லாம் அந்த காலம் எங்கள் காலத்தில் இந்த மிட்டாயின்னு ஊற்றுன்னு போவாங்க அது அது அதில் பார்த்தீங்கன்னா உனக்கு என்னடா மிட்டாய் வேணும் எனக்கு தேள் வேணும் அப்படின்னா உடனே அதுலேருந்து எடுத்து தேழ் மாதிரி ஒரு வினாடி நேரம் தான் அப்படியே பார்த்தா தேழ் இருக்கும் நம்ம கையில் ஓட்டி விட்டுருவார் ஓசியும் ஊட்டி விடுவார் அது பிச்சு நம்ம கண்ணத்தில் ஆ என்ன சொகையாக அதெல்லாம் இன்னொருத்த எனக்கு பாக்கா வேணும் சரி இன்னொருத்த எனக்கு லட்டு மாதிரி வேணும் அந்த வடிவங்கள் வேறு ஆனால் இனிப்பு ஒன்று ராமேஸ்வரம் சார் சொன்ன உதாரண கதை சார் இது ஸ்வீட்டு ஒன்று தானே லட்டு ஜிலேபி ஜாங்கிரி அந்த பெயர்கள் வடிவங்கள் தான் வேற ஏகம் ஏவம் பத்விதியம் பிரம்மம் உள்ளது ஒரு பரம்பொருள் தான் இப்போ நான் ஒரு சுவாமியை கும்பிட்டுருக்கேன் அந்த சுவாமி தான் சக்தி ரைட்டு தப்பு இல்லை நிச்சய சுவாமி மட்டம் யூஸ்லெஸ் அப்படின்னு என்னக்க நான் அவன் சுவாமியை பற்றி தெரிஞ்சுக்காது மட்டும் இல்லை என் சுவாமியை பற்றியே எனக்கு தெரியலன்னு அர்த்தம் மற்றவர்களை நீங்கள் எகழும் பொழுது அதாவது தெய்வம் மிகழும்னு அவையார் சொல்லியிருக்கா அது நாஸ்திகர்களுக்கு சொன்னதில்லை ஆஸ்திகர்களுக்கு சொல்லப்பட்டது என் சுவாமி தான் உண்மையிலேயே உங்கள் தெய்வம் மட்டுமே உயர்ந்ததாக இருந்தால் அந்த ஒரே சுவாமியை கும்புறவர்களாக மட்டுமே உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் படைச்சிருக்கலாமே சார் ஆ ரேஷன் கார்டு அஞ்சு வருஷத்துக்கு ஆட்சி மாறதுதான்ங்கிறோம் அது அது ஒழுங்காக எல்லாருக்கும் ஒன்றா கொடுக்குறா இல்லையா அதுபோல் அந்த சக்தி உள்ள ஒரே தெய்வம் எல்லாரையும் ஒரே தெய்வ வழிபாடு செய்பவர்களாக படைச்சிருக்கலாமே தலைவலின்னு போகிறோம் வி பிரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான் தலைவலி நாற்பது பேர் வந்திருக்காங்க எல்லாருக்கும் இந்த மாத்திரையை கொடுத்து விடு கொடுக்குறாரா நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கோ ஒரு மருத்துவரே அவரவர்களுடைய உடல் கூறுக்கு தகுந்த மாதிரி வியாதி உணர்ந்த கூட மருத்துவம் மாறுறதே ஒரே தெய்வம்தான் இது பல பல வேடங்களில் வந்திருக்கின்றது ஆகவே நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி தயவு செய்து அடுத்தவர் தெய்வங்களை இகழாமல் இருந்தால் பெரும் பெரும் பிரச்சனைகள் விளையாது இந்த நாட்டில் நிம்மதியாக இருப்போமே அதைத்தான் கிருஷ்ணன் சொல்றார் அங்கே எல்லா ஜீவராசிகளிலும் உறையும் என்னை உணர்ந்து எவன் வழிபடுகின்றானோ அவன் உயர்ந்த நிலை அடைகின்றான் என்கின்றார் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை அந்த ஜெகத்குரு நமக்கு அருளட்டும் ஜகத் கண்ணன் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளிருயேந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம் அந்த ஜகத் குரு வழங்குவார் சாந்த்ரி இப்ப நிறைய பேர் வந்து நான் வந்து மெடிடேட் பண்றேன் மெடிடேஷன் மெடிடேஷன் சொல்லிட்டு இருக்காங்க பட் அதுக்கு एग्ஜக்ட்டா என்னன்னு தெரியுமா மெடிடேஷன்னா மெடிடேஷன்னா கண்ண மூடி கொஞ்ச நேரம் அமைதியாக தியானம் பண்றது தியானம்னா தியானம்னா கண்ண மூடி யோன பண்றது கண்ண மூடி உட்கார்ந்தா தியானம்ங்கிறது பத்தவே இல்லை சோ ஆக்சுவலி இந்த மெடிடேஷன் வந்து நிறைய பேர் இப்படி தான் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க கண்ண மூடி கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்தா அது வந்து மெடிடேஷன் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க பட் நம்ம வந்து கண்ண மூடி அமைதியா உட்கார்ந்தாலோ நாளைக்கு வந்து என்ன வேலை இருக்கு நாளைக்கு வந்து கார் வாங்களமா நாளைக்கு வீடு வாங்களமா இப்படி யோசிச்சிட்டு இருந்தா அது வந்து மெடிடேஷனே கிடையாது போஷோ வந்து என்ன சொல்லிருக்கார் அப்படினு பாத்தீங்கன்னா மெடிடேஷன் வந்து இஸ் டு டிட்டாச் யுவர்செல்ஃப் அதாவது நம்ம மைண்ட்ல இருந்து நம்ம வந்து டிட்டாச் பண்ணிக்கணும் இந்த உடம்பு வந்து நான் இல்ல என் மைண்ட் வந்து நான் இல்ல அப்படினு சொல்லி டிட்டாச் பண்ணி நம்ம வந்து ஒரு ஒரு ஆடியன்ஸா வந்து நம்ம மைண்ட வந்து வாட்ச் பண்ணனும் இப்போ நம்ம மைண்ட் த்ரோர்தி அதை யோசிச்சுட்டே இருக்கும் இல்லையா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து புத்தம் புது காலேஜ் ஷூட் இருக்கு நாளைக்கு நான் இந்த வேலை பண்ணணும் அந்த வேலை பண்ணும் யோசிச்சிட்டே இருப்போம் அது வந்து நம்ம அந்த மைண்டே நம்ம இல்லை நம்ம வந்து அந்த மைண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்தோன்னா ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே வந்து நமக்கு தாட் தாட்லெஸ் ஆகிடும் ஓகே எந்த ஒரு தாட்டுமே இல்லாமல் ப்ளாங்க் ஆகிடும் அந்த அமைதியான ஒரு ஒரு சுச்சுவேஷன் போதும் இல்லையா அதுதான் வந்து மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து எல்லாருமே உடனேலாம் நான் அச்சீவ் பண்ண முடியாது வந்து இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து ரெகுலராக பண்ணோம்னா அந்த ஒரு அமைதியான ஒரு நிலவரம் வருது இல்லையா அதை நம்ம அச்சீவ் பண்ணுறோம் லைஃப்பில் எதை வேணால் சாதிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே ஐ திங் ஒரு கவுன்சிலிங் சென்டர் ஆர்மி ஆனால் ஃபியூச்சரில் அந்த பிளான் இருக்கு நம்ம நல்ல கவுன்சிலிங் கிடைக்கிறீங்க ஆக்ஷன்

அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் ராமாயணம் தொடர்பாக எழுப்பப்படுகிற சில கேள்விகளையும் அந்த கேள்விகளுக்கான பதில்களையும் பார்க்கவிருக்கிறோம் ராமாயணம் தொடர்பாக எழுப்பப்படுகிற அடிக்கடி பல்வேறு மேடைகளில் எழுப்பப்படுகிற ஒரு முக்கியமான கேள்வி வாலிவதம் சரியா என்பது வாலியை மறைந்திருந்து கொண்டான் ராமன் வாலியை நேரில் சென்று சந்திக்காமல் ஒரு மரத்தின் பின்னாலிருந்து இருந்து அம்பு எய்து அவன் கொல்ல வாலி மாண்டு போனான் பிறகு வாலிக்கும் ராமனுக்கும் இடையே பிரதிவாதங்கள் நிகழ்வதை ராமாயணம் நமக்கு காட்டுகிறது கம்பரும் அது பற்றி பேசுகிறார் கம்பர் பேசுகிற பொழுது இறுதியில் வாலியே ராமன் செய்தது தவறல்ல என்று சொன்னதையும் வாலி தன்னுடைய தம்பியான சுக்ரீவனை பாதுகாக்குமாறும் தன்னுடைய மகன் அங்கதனை பாதுகாக்குமாறும் ராமனிடம் சொல்லிவிட்டு உயிர் துறைக்கிறான் என்பதையும் எல்லாம் விளக்குகிறது கம்பராமாயணம் ஆனால் மறைந்திருந்து கொன்றது சரியா என்கிற கேள்வி எழுகிற பொழுது பரவலாக நாம் எதிர்கொள்கிற கருத்து என்பது ராமனே ஆனாலும் மறைந்திருந்து கொன்றது தவறுதான் என்பது இதை மூதறிஞர் ராஜாஜியும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் தம்முடைய சக்கரவர்த்தி திருமகன் என்கிற அந்த அற்புதமான இராமாயண நூலில் அவர் எழுதுகிற பொழுது அவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார் பொதுவான சராசரி பார்வைக்கே ராமனை போன்ற அறநெறி சார்ந்த ஒரு கடவுள் நிலையில் இருக்கிற மன்னன் மறைந்திருந்து கொள்வது என்பது சரியல்ல என்று நமக்கு புலப்படுகிறது அப்படி இருக்கிற பொழுது ராமாயணத்தை எழுதிய வால்மீகி மகர்ஷிக்கு இது தவறு என்று தெரியாதா ராமன் வாலியை மறைந்திருந்து கொன்றதாக வால்மீகியன் எழுத வேண்டும் நிச்சயம் அவருக்கு அது தவறு என்று தெரிந்திருக்கும் அப்படியானால் அதை நீக்கிவிட்டு விட்டு வேறு விதமாக எழுதியிருக்கலாமே எனவே ராஜாஜி இதற்கு சொல்கிற சமாதானம் ராமாயணம் நடந்த கதை ராமன் மனிதனாக அவதரித்த போது ஒரு தவறும் செய்துவிட்டான் நடந்த கதையை எழுதுகிற வால்மீகி நடந்ததை நடந்தபடி எழுத வேண்டும் என்று விரும்பினார் எனவே வாலிவதையை உள்ளது உள்ளவாறு நடந்தது நடந்தவாறு அவர் எழுதிவிட்டார் என்பது ராஜாஜியினுடைய கருத்து வாலிவதத்தில் ராமன் செய்த அந்த தவறு என்பது ராமாயணம் நடந்த கதை அது வரலாறு வெறும் புராணம் அல்ல என்பதற்கான ஆதாரம் என மூதறிஞர் தெரிவிக்கிறார் பி ஸ்ரீ என்று ஒரு தமிழறிஞர் இருந்தார் சித்திர ராமாயணம் போன்ற பல நூல்களை எழுதியவர் மாபெரும் ராமாயண அறிஞர் அவர் வாலிவதத்தை பற்றி எழுதுகிறார் எழுதுகிற பொழுது வாலிவதம் கட்டாயம் தவறல்ல என்று அவர் நிறுவுகிறார் அப்படி நிறுவுவதற்கு மிக அருமையான ஒரு ஓமையை அவர் பயன்படுத்துகிறார் ஒரு சாலை அந்த சாலையில் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகலாம் என்று ஒரு விதி இருக்கிறது ஒரு அறிவிப்பு பலகையில் எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்த சாலையில் வாகனம் ஓட்டுபவர்கள் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகலாம் என்று அந்த சாலை வழியே ஒரு திருடன் நிறைய பொருட்களை திருடிக்கொண்டு ஒரு இருசக்கர வாகனத்தில் அவசரமாக நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறான் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய சாலையில் ஒரு திருடன் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்வது என்பது தவறு ஆனால் அந்த திருடனை பிடித்து தண்டித்தாக வேண்டும் அந்த தவறை தடுத்தாக வேண்டும் மற்றவர்கள் யாரும் அப்படி செய்யாமல் தடுக்க வேண்டுமானால் அப்படி தவறு செய்தவனை தண்டித்தால்தான் முடியும் இதை காவல்துறை உணர்ந்திருக்கிறது எனவே காவல்துறை சார்ந்த ஒரு அதிகாரி தன்னுடைய வாகனத்தில் முப்பது கிலோமீட்டர் வேகம்தான் போகலாம் என்கிற சாலையில் அதை மீறி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு திருடன் கொண்டிருக்கிற பொழுது அவனை பிடிப்பதற்காக ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போய் அவனை பிடிக்கிறார் அவனுக்கு தண்டனை தரப்படுகிறது இப்போது நாம் வாதம் செய்ய முடியுமா முப்பது கிலோமீட்டர் போகிற சாலையில் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் போனதே தவறு அந்த காவல்துறை அதிகாரி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போவது என்பது எப்படி நியாயம் என்று நாம் வாதம் செய்வோமா செய்ய மாட்டோம் ஏனென்றால் குற்றம் செய்பவனை தண்டிப்பதற்கு சில சட்ட விதிகளை மீறியும் செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் எனவே அப்படித்தான் வாலிவதையை புரிந்து கொள்ள வேண்டும் வாலியின் முன் நேரில் நின்றால் நேரில் நிற்பவருடைய பலத்தில் பாதி வாலிக்கு வந்துவிடும் என்று அவன் ஒரு வரம் வாங்கியிருக்கிறான் எனவே வாலியை வேறு விதத்தில் கொல்ல முடியாது என்கிற பொழுது குற்றம் செய்த தன்னுடைய தம்பி மனைவியை கவர்ந்த குற்றவாளியான வாலிக்கு தண்டனை கொடுப்பதற்காக ராமன் மறைந்து நின்று கொன்றது என்பது தவறில்லை என்பது பீஸ்வியினுடைய ஒரு வாதம் இது வாலிவதை தொடர்பாக சொல்லப்படுகிற சமாதானங்கள் ராமாயணத்தில் இன்னொரு குறை ராமன்பால் சொல்லப்படுகிறது என இருந்தாலும் சீதையை அக்னி பிரவேசம் செய்ய வைத்தது சரிதானா என்பது ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் இடையே அந்த மனைவி தூய்மையானவள் என்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும் பொதுமக்கள் ஏதாவது பேசுவார்கள் என்று சொல்லி அவளை அக்னி பிரவேசம் செய்ய சொன்னது என்பது ராமன் தரப்பில் எப்படி நியாயமாகும் என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது அந்த கேள்விக்கு பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தம் அருமையாக ஒரு விடை சொல்கிறார் அக்னி பிரவேசம் என்பது சீதையினுடைய கற்பை சந்தேகித்து ராமன் நிகழ்த்தியது அல்ல சீதை லக்ஷ்மணனை தகாத வார்த்தைகளால் பேசியிருக்கிறாள் அந்த பொன்மான் பொன்மானை தொடர்ந்து ராமன் ஓடியபோது போது அந்த வஞ்சகமானானது சீதா லக்ஷ்மணா என ராமனைப் போல பொய்க் குரலில் கூச்சலிட்டது முதல் குரல் மாற்று கலைஞன் மாரிசந்தானே மிமிக்ரி கலைஞன் என்பவன் மாரிசந்தான் அவனுடைய அந்த குரலை கேட்டு சீதை திகைக்கிறாள் அவளுக்கு தன்னுடைய கணவனுடைய உயிரை பற்றி அச்சம் வருகிறது அப்படி அச்சம் வருகிற பொழுது லக்ஷ்மணனை தன்னுடைய மைத்துனனை அவள் விரட்டுகிறாள் உடனே ராமனை தேடிப்போம் என்கிறாள் ஆனால் லக்ஷ்மணனுக்கு நல்ல நம்பிக்கை அவன் ராமனுக்கு ஒன்றும் ஆகியிருக்காது என்று திடமாக உறுதியாக நம்புவதால் பேசாமல் இருக்கிறான் அதை தவறாக புரிந்து கொண்ட செய்தை நீ உன்னுடைய அண்ணன் இல்லாத சந்தர்ப்பத்திற்காக நான் தனித்திருக்கும் வேலைக்காக காத்திருந்தாயா என்று கேட்கிறாள் ஒரு தாய் ஒரு மகன் என்கிற வகையிலான உறவு லக்ஷ்மணனுக்கும் அவனுடைய அண்ணி சீதைக்கும் நிலவிய உறவு அவ்வளவு தூய உறவை கொச்சைப்படுத்துகிற மாதிரி சீதை விதம் கேட்டுவிட்டாள் என்கிற அந்த எண்ணம் சீதையின் மனதை உறுத்திக்கொண்டே இருக்கிறது அசோக மனத்தில் அசோக மரத்தின் அடியில் அமர்ந்திருக்கிற பொழுது அவள் வஞ்சனை மானின் பின் மண்ணை போக்கி என் மஞ்சனை வயதுபின் வழிக்கொள்வாய் எனா நஞ்சனையானகம் புகுந்த நங்கையான் உயிஞ்சனன் இருத்தலும் உலகம் கொள்ளுமோ என்று கம்பர் புலம்புவதாக அந்த இடத்தில் பாடல் வருகிறது சீதையினுடைய புலம்பலை கம்பர் அந்த இடத்தில் அவ்விதம் பதிவு செய்கிறார் ஒரு மானின் பின்னால் என்னுடைய கணவர் போனபோது என்னுடைய மகனை போன்ற மைத்துலனான லக்ஷ்மணனை தகாத வார்த்தைகளெல்லாம் பேசினேனே நான் இனி உலகில் உயிர் பிழைத்திருக்கலாமா என்று சீதை வருந்துவதாக அந்த கம்பர் பாடல் சொல்கிறது அப்படிப்பட்ட குற்ற உணர்ச்சியிலிருந்து சீதை விடுதலை பெற வேண்டும் தன்னுடைய மைத்துனனை தகாத வார்த்தை சொன்னோம் என்கிற குற்ற உணர்ச்சி சீதையின் ஆழ்மனதில் தங்கியிருக்குமானால் எதிர்காலத்தில் அண்ணியும் மைத்துணனுமாக கொள்கிற அந்த புனிதமான உறவில் விரிசல் நிகழும் அந்த நினைப்பிலிருந்து சீதை முழுமையாக விடுதலை அடைய வேண்டும் எனவேதான் அந்த நினைவிலிருந்து விடுதலை அடைவதற்காக ராமபிரான் அந்த அக்னி பிரவேச நிகழ்ச்சி நிகழுமாறு செய்கிறான் லக்ஷ்மணனே அந்த விறகுகளை கொண்டு வந்து அடுக்குவதாகவும் லக்ஷ்மணனே நெருப்பு மூட்டுவதாகவும் கம்பர் சித்தரிக்கிறார் எனவே அந்த விஷயத்திற்கு காரணமான லக்ஷ்மணன் அந்த செயல்களை செய்கிற பொழுது சீதை அக்னியில் குதித்து மீண்டு வருகிற பொழுது அவள் தன் குற்ற உணர்விலிருந்து முழுமையாக விடுபட்டு விடுவாள் என்பதுதான் ராமாயண அக்னி பிரவேசத்தினுடைய பின்புறம் உள்ள நோக்கம் என்பது பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தம் அவர்களுடைய கருத்து இன்னும் ஒரு கேள்வி ராமாயணத்தின் உத்தரகாண்டத்தில் எழுகிறது அது கம்பர் எழுதிய பகுதி அல்ல உட்டக்கூத்தர் உத்தரகாண்டம் என்கிற பகுதியை எழுதுகிறார் கம்பர் பட்டாபிஷேகத்தோடு இராமாயணத்தை நிறைவு செய்து விடுகிறார் அந்த உத்தரகாண்ட பகுதியில் ராமன் ஒரு துணிவெழுப்பவன் சொன்ன அவவாதத்திற்காக சீதையை வனத்திற்கு அனுப்புகிறான் என்பதாக ஒரு நிகழ்ச்சி வருகிறது இது எப்படி நியாயமாகும் ஒருமுறை ஏற்கனவே அக்னி பிரவேசம் செய்து தன்னுடைய தூய்மையை நிரூபித்தவள் அவளை மீண்டும் வனத்திற்கு அனுப்ப வேண்டிய தேவை என்ன இப்படி ராமன் செய்வது தவறுதானே என்கிற ஒரு எண்ணம் எழுகிறது பல ராமாயணங்கள் இதை சொன்னாலும் கூட ஒரே ஒரு ராமாயணம் இதிலிருந்து இந்த குற்றத்திலிருந்தும் மிக அழகாக ராமனை விடுவிக்கிறது அந்த அபூர்வமான ராமாயணம் என்ன சொல்கிறது ராமன் மிகுந்த கவலையோடு இருக்கிறான் சீதை ராமனிடம் ஏன் கவலை என்று திரும்ப திரும்ப கேட்கிறாள் ராமன் காரணத்தை சொல்லவில்லை சீதை யோசிக்கிறாள் தன்னிடம் சொல்ல விரும்பாத காரணம் ஒன்று இருக்குமென்றால் அது தன்னை பற்றியதாகத்தான் இருக்கும் என்று அவள் சரியாகவே நினைக்கிறாள் தன் தோழியை அழைக்கிறாள் நீ வெளியூரிலிருந்து வந்த ஒரு குரத்தைப் போல கொள் இந்த அயோத்திய நகர வீதிகளில் நீ புதிய பெண் போல நடமாடு மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேள் அவர்கள் சொல்கிற விஷயங்களையெல்லாம் கேட்டு வந்து என்னிடம் சொல் அந்த விஷயங்கள் மூலமாக ராமபிரானது கவலைக்கு என்ன காரணம் என்பதை நான் கண்டுபிடிக்க முடியுமா என்று பார்க்கிறேன் என்று செய்தி சொல்லி தன் தோழி அனுப்புகிறாள் தோழி தன்னுடைய அந்த தலைவி சீதை சொன்னபடி ஒரு குரத்தை போல வேடமடைந்து கொண்டு நகரத்தின் உட்புறத்தில் செல்கிறாள் அவள் அறிந்து வருகிறாள் அவள் சீதையிடம் சொல்கிறாள் ஒரு துணி வெளுப்பவன் உங்களையும் ராவணனையும் இணைத்து ஏதோ சொன்னதை கேட்டுத்தான் ராமபிரான் கவலை கொண்டிருக்கிறார் என்று அவள் சொன்னதிலிருந்து சீதை புரிந்து கொள்கிறாள் சீதை தானே துணிமணிகளை எடுத்து வைத்துக் கொள்கிறாள் தானே தன் நாயகனான ராமபிரானிடம் செல்கிறாள் பிரபோ நீங்கள் சீதாராமனாக இருப்பது முக்கியமல்ல நீங்கள் ராஜாராமனாக இருப்பதுதான் முக்கியம் நீங்கள் என்றும் என் மனத்தில் இருக்கிறீர்கள் நம்மை யாரும் பிரிக்க இயலாது நீங்கள் தொடர்ந்து ஆட்சி செய்யுங்கள் நான் இனி மனத்தில் வாழ்கிறேன் அதுதான் நம் இருவருக்கும் நல்லது மக்கள் அப்போதுதான் உங்களை நம்புவார்கள் என்று சொல்லி சீதை தானே விரும்பி மனம் புகுந்தாள் என்கிறது அந்த அபூர்வ ராமாயணக் கதை ஆனால் ராமாயணத்தில் பல கேள்விகள் எழுவதையும் அந்த கேள்விகளுக்கு ஒவ்வொருவரும் பல்வேறு வகைகளில் விடை காண்பதையும் நாம் இன்று பார்த்தோம் மேலும் ஒரு நல்ல சிந்தனையோடு அடுத்து வருகிற அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ராம் பை ஃபெயிலிங் டு பிரேப்பர் யூ ஆர் பிரேப்பரிங் டு ஃபெயில் என்ன திட்றீங்க திட்லங்க இது ஒரு கோட் என்ன அர்த்தம் சொல்லுங்க தெரியல நீங்களே சொல்லுங்க எல்லத்துக்கும் தெரியல இங்கிலீஷ்ல தான் சொல்றேன் இங்கிலீஷ்ல தான் சொல்றீங்க அதான் தெரியலன்னு சொல்றேன் சொல்லுங்க एक्चुअली வந்து நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணா கூட அதுக்கு प्रिपरेशन அப்படினு ஒன்னு பண்ணனும் ஓகே இப்ப சாதாரணமா ஒரு சமையல் பண்றதா கூட அதுக்கு ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருவோம் வச்சிருவோம்ல காய்கறி நறுக்குறது எல்லா இன்கிரிடியன்ட்ஸ் தேவையானதை எடுத்து வச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டவ்வே பத்த வைப்போம் இந்த மாதிரி சின்ன சின்ன प्रिपरेशन தான் கண்டிப்பா பண்ணனும் இப்ப ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஆரம்பிக்கறோம் அப்படினா பேங்க்க்கு போய்ட்டு பான் கார்டு இல்ல

வேந்தர் டிவி நேர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளானது பருத்தர்கள் என்றால் ஐப்பசி மாதம் பதினாலாம் தேதி அதாவது முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு சனிக்கிழமை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேர்களுடைய தின பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் மிகப்பெரிய வெற்றியும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்களின் சந்திப்பது மூலியமாக மிகப்பெரிய விஷயத்தை அவர்களுக்காக செய்யக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் தொட்டதை தொடங்கக்கூடிய காலகட்டம் தெய்வ கடாச்சலம் உங்களுடைய தசா புத்திகளுடைய யோகமாக இருக்கின்ற சமயத்தில் பெரும் வெற்றிகளையும் அனுகூலத்தையும் தருவதுடன் புது ஒப்பந்தங்களுக்குண்டான நல்ல செய்திகளை பெறக்கூடிய நல்ல நாளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு வாய் வார்த்தைகளில் தேன் தடுவே வார்த்தை மிகப்பெரிய வெற்றியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் படிப்படியாக நல்ல விஷயங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ஆவேசம் மட்டும் வேண்டாம் நிதானத்துடன் செயல்படுங்கள் பெரும் வெற்றிகளும் அனுகூலங்களும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் மேலும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுவதுடன் உங்கள் வார்த்தைகளுக்கு தேவையில்லாத ஆக்ரோஷத்தை மட்டும் குறைத்து கொண்டு நிதமாக நிதானத்துடன் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் பெரும் யோகத்தையும் அதிகாரத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை தான் பெரும் பாதிப்பாக காணப்படும் அதை சுமூகமாக பேசுங்கள் கடன் வாங்குகின்ற சமயத்தில் காணப்படக்கூடிய இன்பம் கடன் கொடுக்கின்ற சமயத்தில் காணப்படாது என்பது நம் முன்னோர்கள் வாக்கு எனவே வாங்கிய கடனை எல்லாம் முழுவதுமாக கொடுத்துவிட்டு அவசியமில்லாத கடனை அறவே தவிர்த்து கொள்ளுங்கள் டாம்பிகத்துக்காக கடன் வேண்டாம் உங்களால் அதில் நிம்மதியாக இருக்க முடியாது நிம்மதியோடு இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களெல்லாம் கடன் இல்லாத அமைப்பை பெற்றவர்கள் தான் எனவே கொடுக்க முடிகின்ற கடன் வரைக்கும் வாங்குவதனால் ஒரு தப்பும் இல்லை ஆனால் முடியாததை டாம்பிகத்தக்காக வாங்குவது பெரும் சிக்கலை மிதன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நாள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தினருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு அனாவசிய விரயம் காணப்படக்கூடிய நாள் மன சஞ்சலமாக இருக்கக்கூடிய நாள் மனக்குழப்பத்தினால் தேவையில்லாத தவறுகளை நீங்களாகவே செய்து கொள்வீர்கள் அந்த தவறுகளுக்காக பெரும் பிரச்சனைகளையும் சந்திப்பது நீங்கள்தான் இருக்கும் எனவே யாரிடத்திலும் ஆவேச வேண்டாம் குறிப்பாக குடும்பத்தினர்கள் உள்ள அவர்களுடைய ஆலோசனை மிக முக்கியமாக நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தரும் அவர்களை ஆலோசனை அலட்சிப்படுத்துவது பெரும் பாதிப்புகளையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் வங்கி அட்டைகளை இல்லாமல் வெளியில் செல்வதே கடகராசிக்காரர்களுக்கு நன்மை தரும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் லாபம் அனுகூலங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் மன நிம்மதிகள் படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் சீரும் சிறப்பும் ஏற்படுவதுக்குண்டான யோக பலம் தொற்றது தொடங்கக்கூடிய காலகட்டம் தைரியம் தன்னம்பிக்கை வளருவதால் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் பெறுவதுடன் லாபத்தின் அமைப்பு பன்மடாகாக உயரக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது சிம்ம ராசிக்காரர்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் சீரும் சிறப்பும் பெறக்கூடிய நல்ல நாள் எடுத்த காரியத்தில் ஜெயம் உத்தியோகத்திலிருந்த சுணக்கங்கள் தீர்வது கடல் கடந்து நல்ல செய்திகள் வருவது எப்பேற்பட்ட பயணங்களும் உத்தியோக நிமித்தமாக செல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்ளுங்கள் தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் லாபத்தின் அமைப்பு பன்மடங்காக உயர்வது தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த தடைப்பட்டிருந்த பதிவு எல்லாம் தடையை மீறி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் எது எப்படியாக இருந்தாலும் காலை ஒம்பது இருபத்தொம்போது வரை சந்திராஷ்டம் உள்ளது அதன் பிறகு படிப்படியாக உங்களுக்கு நல்ல அமைப்பும் நல்ல அனுகூலத்தையும் லாபத்தின் அமைப்பும் எல்லாம் காணப்பட்டாலும் தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும் தந்தையாருடன் சிறு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் அவர் மன நோகின்ற வழியில் எந்த விதத்திலும் ஈடுபடாமல் இருப்பதும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் இரட்டிப்பாக்கும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் வர்ஷக ராசிக்காரர்கள் காலையில் ஒன்பது இருவத்தொன்பது முதல் சந்திராஷ்டிரமம் உள்ளே வருகிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் எல்லா விஷயத்திலும் ஒருவித நிதானத்துடன் இருங்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற எந்த விஷயமும் ஈடுபட வேண்டாம் ஜென்மத்தில் உள்ள சனியை நினைவில் கொள்ளுங்கள் தேகாரோக்கியத்தில் மருந்து மாத்திரைகளை மறப்பதன் மூலியமாக பாதிப்புகள் ஏற்படலாம் அடிவயிற்றிலிருந்து வரை உள்ள உறுப்புகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பதுடன் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டுவது பெரும் சோதனைக்கு உண்டான அமைப்பாகவே காணப்படுகிறது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாம் நீங்கள் சொல்வதுதான் கேட்க வேண்டும் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சு யாரும் மீறக்கூடாது என்று கோபப்படுவது வன்மம் படுவதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் எல்லா விஷயத்திலும் நிதானத்துடன் இருங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பெரும் சிக்கல்களையும் பெரும் பிரச்சனையும் ஏற்படுத்திவிடும் எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவர்களை மெச்ச வேண்டும் என்பதற்காக ஊர் உலகத்துக்காக வாழாதீர்கள் உங்களுடன் இருப்பவர்களுடைய சந்தோஷத்திற்கும் உங்கள் சந்தோஷத்திற்கும் வாழுங்கள் வெளிவட்டாரத்திற்காக பேரும் புகழையும் கெடுத்துக் கொள்வது தேவையில்லாத மனசங்கடத்தை குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு யோகமான நாள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் உத்தியோகத்தில் மேன்மைகள் உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த பதிவு உயர்வுகள் தானாக மீறி வந்து கிடைப்பது உத்தியோகத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடுவது தொலைதூர பயணங்கள் மிகப்பெரிய யோகம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான நாள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அரசு அரசியலமைப்பில் இருப்பவர்களுக்கு ஏற்றமும் அனுகூலமும் வீடேறி வரும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் சிறிது கவனம் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம் பிள்ளைகளை அரவணைத்து உண்டான பிரச்சனையை தீர்ப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்துடன் இருங்கள் பாரம்பரியமாக நோய் உபத்திரங்கள் திடீரென்று தலை தூக்குவது பெரும் சிக்கலையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் லாபத்தின் அமைப்பு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் பெருமளவு அனுகூலமான அமைப்பாக காணப்பட்டாலும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் முதலீடுகள் விஷயத்தில் மிக கவனம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இரத்த கொதிப்பு சர்க்கரை நோயாளி உள்ளவர்கள் மிக எச்சரிக்கையுடன் இருப்பதும் மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பதும் நன்மை தரக்கூடிய அமைப்பு தலை சுற்றல் திடீரென்று பெரும் மன சங்கடத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம் ஆவேசம் வேண்டாம் உணர்ச்சி வசப்படுவதை கொள்ளுங்கள் நல்ல நிதானத்துடன் எல்லா விஷயத்தையும் அணுகக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு கவரையும் காணப்படவில்லை அதே சமயம் கோபத்தாபத்தினால் எழுந்துகின்ற மீனராசிக்காரர்களுக்கு சிக்கல்கள் பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும் எனவே நிதானமே மிக சிறந்த பரிகாரமாக இன்றைய நாள் மீனராசிக்காரர்களுக்கு காணப்படுகிறது மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம் ஸோ சாந்தினி சாட்டர்டே அதுவுமா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸ்லாம் வந்தது அதுவும் நான் உங்களுக்கு வந்து மெடிடேஷன் பத்தி சொன்னேன் இல்லையா அது வந்து உங்களுக்கு ஒரு ஐ ஓபனரா இருந்ததுலாம் சொல்லுங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க நான் இன்னைக்கு போய் ஈவினிங் போய் மெடிடேஷன் பண்ணலாம்னு இருக்கேன் நீங்க சொன்னது ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன் ஓகே வருஷம் வருஷமா பண்ண கண்டினியூவா பண்ணுங்க அப்போதான் வரும் ஓகேவா உம் ஓகேங்க ஓகே மக்களுக்கு நம்ம நிறைய விஷயம் எடுத்து சொல்லலாம் அடுத்து அடுத்த நிகழ்ச்சியில பட் இப்போ வந்து நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் முடிச்சுக்கலாமா முடிச்சுக்கலாம் பட் அடுத்ததா பாத்தீங்கன்னா உலக நடப்பை நாட்டு நடைபை சொல்றதுக்காக வேந்திர இளைஞங்கிற காலேஜ் செய்திகள் காத்துட்டு இருக்கா அவங்க பார்க்கட்டும் நம்ம கிளம்பலாம் சோ இதே மாதிரி நாளைக்கு நிறைய இன்ட்ரஸ்டிங்

Thank uh you. -huh.